हेलो फ्रेंड्स वनकम अंड वेलकम बैक टू मालती किचन नाम इदुक्कु मुन्नाल वीडियोले காலையில வெறும் வயித்துல என்னென்ன உணவு சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதே போல் அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். அதில் விடுபட்ட ஒரு சில விஷயங்களை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்ட் டூவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாட் வாட்டர் வெந்நீர் ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். காலையில் வெறும் வயித்துல எந்த மாதிரி சுடுதண்ணியை குடிக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னுட்டு மலச்சிக்கல் முதல் கொண்டு வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுமே இதால் தீருது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் பல தீருது அப்படின்னு பார்த்துருக்குறோம். இதனால் காலையில் வெறும் வயிற்றுல சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்தது பழங்கள் மற்றும் பழச்சாறுகள். காலையில் வெறும் வயிற்றுல பழங்கள் சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது. அதுலேயும் ஸ்பெஷலாக ஆரஞ்சு பழம், கிவி, ஆப்பிள், தர்பூசணி, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. அது நம்ம உடம்பில் ஆரோக்கியத்தை அதிகமாக மேம்படுத்துறதோட நமக்கு இம்யூனிட்டி பவரையும் அதிகமாக பண்ணுது. அடுத்தது தானியங்கள். எல்லா தானியங்களையும் கலந்து சுண்டலாக செஞ்சு சாப்பிடலாம். அதையே நாம் முளை கட்டி சாப்பிட்டோம்னா ரொம்பவே பலன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பலவிதமான நோய்கள், கேன்சர் மாதிரி நோய்களை கூட தடுக்குது அப்படிங்கிறாங்க. உடம்பில் இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை இந்த முளைக்கட்டைய தானியங்கள் வந்து குறைக்குது அப்படின்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வந்து வாய் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கன்னா நல்லது. அடுத்தது வெந்தய குடிநீர், அதே போல் சீரக குடிநீர். சீரக குடிநீர் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவையும் பாருங்கள், டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதே போல் வெந்தய குடிநீர் இதெல்லாம் குடிக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு ரொம்பவே கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது மிகவும் முக்கியமான பழமையான ஒரு விஷயம், பழைய சாதத்தில் செஞ்ச கஞ்சி நீராகாரம். இதை வந்து நம்ம மாடர்ன் லைஃபுங்கிற பேரில் ரொம்ப விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். ஆனால் வந்து இதை உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பாட்டில் போட்டு விற்கிறதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். முன்ன நாள் செஞ்ச சாதத்தில் தண்ணியை ஊற்றி நைட்டோட நைட்டாக ஊற வைக்கிறதுனால அதில் நைட்டில் பாக்டீரியாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பாக்டீரியா நம்ம உடம்பில் செய்கிற அற்புதங்கள் அளவே இல்லை. இது வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் நம்ம தமிழர் பாரம்பரியத்தை காப்பாற்றணும். ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மால்தி கிச்சன். பாய், தேங்க்யூ.